இன்னைக்கு நம்ம திரைவு மிசனிச்சில இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வெந்து தணிந்தது காடு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ளே வெறும் முள்ளாக வெட்டி குமிச்சிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்தா அவருக்கே தெரியாமல் அந்த முள்ளெல்லாம் தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. அதை அணைக்க முயற்சி பண்ணுறாரு. அது பார்த்தா மலை மலைன்னு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் தீயில வந்து சாக வேண்டியதானான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு முள் மேலே விழுந்து விரண்டு எந்திரிச்சு தப்பிச்சம்பளைச்சின்னு ஓடியாந்துடுறாரு. ஓடியாந்து வீட்டில் படுத்து கிடக்காரு. வீட்டில் பார்த்தா சட்டையை கழட்டிட்டு படுத்து கிடக்காரு. அதுக்கப்புறமும் முள்ளெல்லாம் முதுகில் குத்திக்கிட்டு இருக்குது. சட்டையை கழுத்துனா சட்டையோடு போயிருமே முள், அப்புறம் எப்படி முள்ளெல்லாம் முதுகில் குத்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்குலாம் அறிவில்லாத முட்டா பசங்க தான் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நினச்சி தான் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் கேட்கக்கூடாது. கொஞ்ச நேரத்துலலாம் அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே வந்து அத்தே மயம் முதல்ல முள்ளாக குத்தி கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முள்ளையாக வெடுக்கு வெடுக்குன்னு பிடுங்குது. அங்கே ஒரு சோக காட்சி. அந்த காட்சி முடிகிறதுக்குள்ளே ஒருத்தன் வீட்டு வாசலில் வந்து நின்று சத்தம் போட ஆரம்பிக்கிறான். ஏண்டா என் முள்ளுக்காட்டை பூரா தீயை வச்சு விட்டு வந்து இங்கே படுத்து கிடக்கியா, என் 5000 ரூபாய் கொடுறா அப்படின்னு சொல்லி அவன் சண்டை பிடிக்கிறான். ஏய் தர முடியாது, போடா, உன் ஜோலியை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிர்த்து பேசுகிறாரு. உடனே அவங்க அம்மா பக்குன்னு ஆகிப்போகுது. இல்லை இப்படிலாம் சண்டை போடாதரா, அவன் போயிட்டு திரும்பி வந்தானா பெரும் பிரச்சனை ஆயிரும்டா, அதனால் ஊரை விட்டு ஓடிடுறா, உன் ஜாதகத்தில் வேறு நீ கொலை பண்ணுவேன்னு இருக்குதுரா, அதனால் தப்பிச்சு ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பையனை கூட்டு போய் ஒரு பொறுப்பான இடத்துல விடுது. அங்கே பார்த்தா அந்த ஆள் மண்டையை போட்டுறாரு. அங்கேருந்து அந்த ஆளுடைய கன்னை எடுத்துக்கிட்டு ஹீரோ வழக்கமாக கௌதம் மேனன் படத்தில் ஊர் விட்டு ஊர் போனால் யூஎஸ் போவார். இந்த படத்தில் பட்ஜெட் கொஞ்சம் கம்மின்றதுனால இந்தியாவில் இருக்க யூஎஸ் எதுன்னு பார்த்து பாம்பேக்கு போயிடுறாரு. பாம்பேக்கு போனால் என்ன வேலை, டான் ஆகிட வேண்டியது தான். அங்கே போய் ஒரு டான் குரூப்பில் சேர்ந்துடுறாரு. அந்த டான் குரூப்பு பாம்பேயில் என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, பரோட்டா கடை வச்சுருக்காங்க. அந்த பரோட்டா கடையில் சலனம் ஊற்றுறது, டேபிள் துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி பார்த்திபன் வந்து ஒரு அவார்டு பைத்தியமோ, அந்த மாதிரி கௌதம் மேனன் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் பைத்தியம். இதை ஜனங்க நல்லாவே கண்டுபிடிச்சிட்டு போன படத்துல ஓவரை கலாய்ச்சதுனால இனி வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம்னா நம்மளை கலாய்ப்பாங்கன்ட்டு இவர் அப்புக்குட்டி மூலமாக வாய்ஸ் ஓவரில் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, கௌதம் மேனனுக்கு இன்னும் அந்த பைத்தியம் முழுசாக குணமாகலை அப்படின்னு தெரியுது. அப்புக்குட்டி இப்போ கதையை விவரிக்கிறார். இந்த கல்லால் உட்காந்துருக்கான் பார்த்தியா, அவன் சாதாரண கிரிமினல் இல்லை, பயங்கரமான கிரிமினல். அவன் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் அதோட பெரிய கிரிமினல். இவங்களுக்கு மேலே ஒரு டாப் கிரிமினல் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு பயங்கரமான ஆள். அப்புறம் பார்த்தா அவனுக்கு மேலே ஒரு அம்மா இருக்குது, அதுக்கு மேலே ஒரு தாதா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகிறாங்க. இந்த கிரிமினல்லாம் பூரா இரும்பு கலவன்ட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு துப்பாக்கியெல்லாம் பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், துப்பாக்கின்னுவோம் அல்லது கன்னுன்னுவோம் அல்லது பிஸ்டல்னுவோம். இவங்க இரும்புங்கிறாங்க, இரும்பு கலவன்ட்டு இருந்த கிரிமினல் பயிலப்பட்டிருக்கு. அப்புறம் அப்புக்குட்டி ஒரு கிரிமினலை பற்றி விவரிப்பார். இந்தா இப்போ போய் பார்க்க போகிறோம்ல, அவன் ஒரு பெரிய தாதா. அவன் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டார் ஹோட்டலில் இருப்பான். எந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறான்னு அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் நமக்கே சொல்லுவான். அப்படியாப்பட்ட தாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தா அந்த தாதா ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸ்டார் ஹோட்டலில் வச்சு எடுத்தால் பில்லு அதிகமாக வரும்ட்டு ரோட்டில் வித்தவுட் பெர்மிஷன் எடுத்துடலான்னு எவனை ஐடியா கொடுத்தா போட்டுருக்கு. ரோட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த டான்கள்லாம் சேர்ந்து ஹீரோ ஒரு டானாக ஃபார்ம் ஆகிட்டு வராருனோடனே அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பீஸை ரெடி பண்ணுறாங்க. அது யார் தெரியுமா, இந்த விக்ரம் படத்தில் வருவார்ல குட்டியா, லில்லி புட்டு மாதிரி மினி கோட்டர் மாதிரி, அவரை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவருக்கு 1 கோடி ரூபா கொடுத்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் டயலாக்லாம் பிச்சிருந்தாங்க. டேய் நம்மெல்லாம் வந்து ஒரு பெரிய மிஷினில் ஸ்க்ரூ மாதிரிடா, அந்த ஸ்க்ரூவுக்கு தெரியுமாடா அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னு அப்படி டயலாக் எழுதிருக்காங்க. ஏண்டா மிஷினுக்கு மட்டும் தெரியுமாடா அது என்ன பண்ணுதுன்னு, ஏன்டா அப்படிலாம் டைலாக் எழுதி உயிர் எடுக்கிறீங்க. படத்தில் ஃபஸ்ட் ஆஃபில் ஹீரோவுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் செட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ கிராமத்துலேருந்து வர்றாரு, அரைக்கி அரைக்கி நடந்து வர்றாரு தப்பளை மாதிரி. டவுனுக்கு வந்து டான் ஆனவுடனே கெத்தாக நடந்து வர்றாரு. ஏண்டா உங்களுக்கு படம் எடுக்க தெரியலன்னா ஏன்டா கிராமத்துக்காரங்களை அசிங்கப்படுத்துறீங்க, கிராமத்துக்காரன் எப்படியா நடந்துக்கிட்டு இருக்கான். கௌதம் மேனன் படம்னா மேக்கிங்காவது நல்லாயிருக்கும். கூலிப்படையை பற்றி படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு அழுகு பிடிச்ச படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு கேமராவை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு 10 ஜிம்பாய்ஸை கூப்பிட்டு போயிட்டு பாம்பே வீதிகளில் ரோட்டில் நடக்க வச்சுக்கிட்டு கொண்டாந்து மீதியெல்லாம் ஒரு செட்டை போட்டு உப்புமா படம் மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கதைன்னா மைய கதாபாத்திரத்துக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த படத்தில் ஹீரோ கேரக்டருக்கு என்ன நோக்கம்னே தெரியல. படத்தில் ஒரு பாட்டாவது நல்லா இருக்கணும், ஒரு ஃபைட்டாவது நல்லா இருக்கணும், ஒரு 4 கேரக்டராவது ஒரு சொல்லும்படியாக இருக்கணும், எதுவுமே கிடையாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒரு படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் படமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் வில்லன் யாருனே தெரியல. அதுபோக படத்தில் பார்த்தா ஒரு கேரக்டர்லாம் வருது, என்னைய பொம்பளை மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு வருது ஒரு சீனில்.
அதெல்லாம் என்ன கேரக்டர்னே புரியல. ஏஆர் ரகுமான்லாம் கதை எந்த மூடில் ட்ராவல் ஆகுதுன்னு தெரியாமல் நான் வாசிக்கிற மூடுக்கு நீங்கள் செட் ஆகிக்கிறான்ற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு வச்சுருக்காரு. கடைசியாக படம் முடியும் போதுலாம் ரொம்ப கர்ண கொடூரமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் படத்துடைய ஹீரோ வந்து சொல்லுவார், இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு. படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை இவங்க விடும்போதே நமக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நேற்று டைரக்டரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், 4 மணி ஷோக்கு போகிறவங்களாம் நல்லா படுத்து எழுந்திரிச்சு போன்ட்டு. அப்போவே நல்லா கருகிற வாரம் ஆயிடுச்சுது. படத்தில் ஃபஸ்ட்டு சீனே ஒருத்தர் வந்து சொல்லுவான், என் 5000 ரூபா கொடுக்குறியா லேட்டி ஒன்று என்ன செய்கிறேன் பாருன்ட்டு. படம் பார்க்க போனவன் பூரா காசை புரட்டி கட்டி போட்டு அவனுக்கு அந்த 5000 ரூபா செட்டில் பண்ணியிருந்தோம்னா இப்படி ஒரு விபத்தே ஏற்பட்டிருக்காது. இந்த 5000 ரூபாயில் ஆரம்பித்த பிரச்சனையில் வீணா போனவன் ஒருத்தன் எப்படி டானான்ற ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இது படத்துடைய பார்ட் 1 அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி, சவுக்கு சங்கருக்கு 6 சிறை தண்டனை அப்படிங்கிற செய்தி இப்போ கொஞ்சம் முன்னால் தான் வந்துச்சு. எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும் கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற முறையில் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மிகுந்த சமூக அக்கறை உள்ளவர், ஆராயாமல் பேச மாட்டார், தெரியும்னா தெரியும்னு சொல்லுவார், தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவார். அப்புறம் எதையுமே பூசி மொழியிட்டுலாம் இருக்க மாட்டார், தன்னுடைய மனசில் எது படுதோ அதை அப்படியே பேசிடுவார். அதே போல் ஒரு சார்பாக எப்போவுமே நிற்க மாட்டார், எது நியாயமோ அந்த நியாயத்து பக்கம் தான் எப்போவுமே நிற்பார். இப்படி அவரை பற்றி சொல்லணுன்னா பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அசிங்கமாக 1000 வருஷம் வாழ்றதை விட சிங்கம் மாதிரி ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்து போயிடும்டா அப்படின்வாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு பொருத்தமாக என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்த ஒரே ஒரு ஆள் அது சவுக்கு சங்கர் தான். இதே இன்றைக்கி நடந்த சம்பவத்தில் இதே மாதிரி வேறு எவனால் மாட்டியிருந்தான்னா அங்கே போய் என்ன சொல்லியிருப்பான், ஐயா நான் ஒரு மீனிங்கில் சொன்னேன் நீங்கள் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இருப்பான். அல்லது மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து எப்படியாவது வெளியே வர பார்த்துருப்பான். அல்லது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பான். ஆனால் இவர் வந்து இந்த சூழ்நிலையில் கூட சொன்ன வார்த்தையிலேருந்து நான் மாறவே இல்லை, இப்போவும் நான் அதில் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு தான் நின்னார். பின்விளைவில் என்னன்னு அவருக்கு தெரியும், அப்படி தான் நின்னார். அதனால தான் அவர் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோ மாதிரி தெரிகிறாரு. இப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் இருக்காருன்னு போது நம்மெல்லாம் அவர் கூட இருக்கிறது தானே சரியான விஷயமா இருக்கும், அதுதானே சமூக அக்கறை உள்ள ஒருத்தரும் அப்படி தானே சிந்திக்கணும். இது இன்றைக்கி காலத்தின் கட்டாயமும் கூட. அதனால் வி சப்போர்ட் சவுக்கு சங்கர், ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர்.